ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஆசைகளை விட்டுவிட்டு சிறந்த ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களை அனைவரும் பாராட்டுவார்கள். பற்றை துறந்து வாழ்பவர்களின் பெருமையை நூல்கள் பாராட்டி பேசுகின்றன. துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரே எண்ணிக் கொன்றற்று. எப்படி இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கையை அளவிட்டு கூற இயலாதோ, அதேபோன்றே பற்றை துறந்து வாழும் துறவிகளின் பெருமையினை அளவிட்டு கூற இயலாது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பிறப்பு மீண்டும் பிறவா நிலை இந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்தால், மீண்டும் பிறவா நிலையை தரும் துறவு கொண்டவர்களின் பெருமையே இந்த உலகில் உயர்வானதாகும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. கண் காது வாய் மூக்கு உடல் என்ற ஐந்து பொறிகளும் யானையை போன்றன. அதனை அறிவு என்ற அங்குசத்தால் அடக்கி வாழ்பவனே சொர்க்கத்தினை அடைவான். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்து புலன்களும் மனித வாழ்விற்கு துன்பத்தை தரக்கூடியதாகும். அதனை அடக்கி வாழ்பவன் இந்திரனைப் போல வாழ்வான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார். மற்றவர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவரே பெரியோர். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோராவர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்னும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. கண் காது நாக்கு மூக்கு உடல் இவற்றால் வரும் ஆசைகளை அடக்கி வாழ்பவனின் சொற்களுக்கு இந்த உலகம் கட்டுப்பட்டு நடக்கும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்ல அறிவுடையவர்களின் பெருமையினை அவர்களின் அடக்கமே காட்டிவிடும். அவர்களின் பேச்சு பெருமையினை வெளிப்படுத்துவதாக இருக்கும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. ஐம்புலன்களை அடக்கிய துறவிகளின் கோபம் ஒரு நொடிதான் இருக்கும். ஆனால் அந்த நொடி கோபத்திற்கு ஆளானவர்கள் அந்த கோபத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தண்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவர்கள் அந்தணர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் துறவிகளைப் போன்று மதிக்கப்படுவர்.